ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. கார்பேட் நகரில் ஸ்ரீமடம் அப்போ முகாமிட்டு இருந்தது. சென்னையிலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு குடும்பம் காரில் வந்திருந்தது. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு திரும்பி போகலாம்னு அவள்லாம் நினச்சா. எல்லாம் ரெடி, பெரியவாக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு புறப்பட வேண்டியது தான். அப்போ பெரியவா ஒரு வில்வ மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார். அந்த பக்தரோட குடும்பத்தினர் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்துக்காக காத்துருந்தா. பெரியவா பிரசாதம் கொடுத்தார். அந்த பக்தர் சந்தோஷமாக காரை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். விரல்களால் ஒரு சொடுக்கல். பெரியவா கூப்பிடுறார். எதுக்குன்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு பெரியவா கிட்ட வந்தார். அங்கே கொஞ்ச தூரத்தில் கருங்கல் ஜல்லி கொட்டி வச்சிருந்தது. பெரியவா அதை காமிச்சு இதில் கொஞ்சம் சாக்கில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். எல்லாருக்குமே திகைப்பு. கருங்கல் ஜல்லியை கார்வேட் நகர்லேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போவானே, அந்த ஜல்லியில் அப்படி என்ன சிறப்பு? பெரியவா கிட்ட விளக்கம் கேட்க முடியாது. அதனால் உத்தரவுப்படி ஒரு சாக்கில் கொஞ்சம் ஜல்லியை மூட்டையாக கட்டி கார் டிக்கியில் வச்சுட்டு புறப்பட்டார் அந்த பக்தர். மலைப்பாறைகள் நிறைந்த புத்தூர் வழி. ராத்திரி நாலஞ்சு பேர் நடு ரோட்டில் நின்றுண்டு காரை மறித்து நிறுத்தினா. அந்த நாலு பேரும் கொள்ளைக்காரர்கள். எல்லாரையும் கார்லேருந்து இறங்க சொல்லிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு அலசி பார்த்தா ஒரு பெட்டியோ இல்லை ஒரு பையோ கூட இல்லை. ஆத்திரத்தோட டிக்கியை நம்பி திறந்து பார்த்தா ஒரு மூட்டை இருந்தது. டேய், இங்கே இருக்குடா அப்படின்னு ஒருத்தன் கூவினான். மூட்டையை எடுக்க இன்னொருத்த முயற்சி பண்ணினா, முடியல, ரொம்ப கனமாக இருந்தது. எல்லாருமா சேர்ந்து மூட்டையை கீழே தள்ளிட்டு போப்போ அப்படின்னு அந்த பக்தருக்கு சைகை காமிச்சு விரட்டி விட்டா. அந்த பக்தர் படுவேகமாக காரை ஓட்டிகிட்டு போனார். அவரோட மனசு படபடான்னு அடிச்சுட்டு இருந்தது. ஒரு கிராமம் வந்ததுந்தான் காரை நிறுத்தி மூச்சு விட்டார். பயந்தே போயிட்டேன், நகை எல்லாத்தையும் கழட்டுன்னு சொல்லுவானுங்களோன்னு நடுநடுங்கி போயிட்டேன்னு அவரோட மனைவி சொன்னா. எல்லாரையும் கட்டி போடாமல் விட்டானே அப்படின்னாம் புள்ள. காரை நொறுக்காமல் விட்டானே அப்படின்னு பொண்ணு சொன்னா. அந்த பக்தர் கார்வேட் நகர் இருந்த திசையை பார்த்து கும்பிட்டார். கனமான சாக்கு பையில் நிறைய பணம் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்ட கொள்ளைக்காரர்கள் வேற சாமானிய பொருள் எதையும் விரும்பாமல் விட்டுட்டா. ரெண்டு நாள் கழித்து அவர் மட்டும் தரிசனத்துக்கு வந்து நடந்த நிகழ்ச்சியை பெரியவா கிட்ட சொல்லி நீங்கள் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்டேன்னு சொன்னார். வழக்கம் போல பெரியவா, நான் இல்லை, சுவாமி தான் உன்னை காப்பாற்றியிருக்காருன்னு சொன்னார். இதிலேருந்து நாம் நம்புற தெய்வத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாம் தெரியும். சரியான நேரத்தில் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிடும். இன்றைக்கி பெரியவா ஸ்தூலமாக நம்ம கூட இல்லை, அதனால் அவரோட ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுட்டா போகிறோம். அது நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் காவலாக நம்ம கூடவே வரும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.